இந்த பாரத தேசத்துக்கும் அனைத்து பாரத்வாசிகளுக்கும் வணக்கம். ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டு விட்டார் அப்படிங்கிற செய்தி தான் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. இதில் என்னப்பா மகிழ்ச்சியாக இருக்க இவ்வளோ ஒரு விஷயம் இருக்குன்னா, ஜாஃபர் சாதிக் என்பவர் தான் தமிழகத்திலையும் சரி ஒட்டுமொத்த இந்தியாவிலே இயங்கக்கூடிய போதைப் பொருள் மாஃபியாவிற்கு மாஸ்டர் மைண்டாக கிங் பின்னாக செயல்பட்டு கொண்டிருப்பவர். அவர் அப்ஸ்காண்டாக இருந்தார், ஆளடையாளமே எங்கே இருக்காருன்னு தெரியாத அளவுக்கு இருந்த ஒருத்தரை கைது செய்திருக்கிறது நம்மளுடைய நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ. முதல்ல அவர்களுக்கு நம்ம ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கலாம். ஏன்னா ஒன்ஸ் இவங்களாம் அப்ஸ்காண்டிட்டாங்கன்னா பல மாதம் ஆகியுமே அவர்களை கைது செய்ய முடியாது. ஆனால் சில நாட்கள்லேயே அவர் எங்கே இருக்கார் என்று தேடி கண்டுபிடித்து கைது செய்தமைக்கு நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கலாம். அண்ட் தமிழகம் இனிமேலும் இந்த போதைப் பொருள்லேருந்து தப்பிக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இவர் நிறையா வாக்குமூலம் கொடுத்துருக்காருங்க இந்த ஜாஃபர் சாதிக். அந்த வாக்குமூலத்துக்கு வரதுக்கு முன்னாடி வெறும் ஜாஃபர் சாதிக் என்று அவரை அழைப்பதா, இல்லை என்றால் திமுகவின் அயலக அணி பொறுப்பாளர் அப்படின்னு அழைப்பதா அப்படிங்கிறது தான் கேள்வி. அனைவரும் ஜாஃபர் சாதிக் என்று மட்டுமே அழைத்து விட்டு அடுத்தடுத்து வேலையை பார்க்க போயிடுறாங்க, அந்த மேட்டருக்குள்ளே போயிடுறாங்க, சப்ஜெக்ட் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் திமுக பொறுப்பாளர் ஜாஃபர் சாதிக் என்று சொல்வது தான் நியாயமாக இருக்கும். ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா டாப் லெவலில் இருக்கக்கூடிய தலைமை குடும்பம் எல்லார்கிட்டையும் போய் ஃபோட்டோஸ் எடுத்துருந்துருக்காரு, போலீஸ் கிட்ட போய் ஃபோட்டோஸ் எடுத்துருந்துருக்காரு. நேத்திக்கு நம்மளுடைய டிஜிபி வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, அவர் எதுக்கு வந்தாருன்னு தெரியல, வந்தார் ஃபோட்டோ எடுத்தார் போனார் அவ்வளோதான் தெரியும், அவரோட கொடுத்தாரு நாங்கள் வாங்கிக்கிட்டோம், இதோடு எங்களுக்கும் அவங்களுக்கு கலெக்ஷன் முடிஞ்சு போச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. உதயநிதி அவர்கள் அவர் கூட எடுத்த ட்வீட்ஸ் எல்லாம், அதாவது ஜாஃபர் சாதிக்கும் உதயநிதி அவர்களும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் அவருடைய டைம்லைன்லேருந்து டெலீட் பண்ணிட்டாரு. திமுக கட்சி விட்டு நீக்கிட்டோம் அவ்வளோதான் எங்களுக்கு அவங்க சம்மந்தம் இல்லைன்றாங்க. ஆனால் ஜாஃபர் சாதிக் அவர்களுடைய வாக்கு மூலம் என்ன சொல்லுதுன்னா, மங்கை அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இருக்கு இல்லையா, நான் எதன் மூலமாக எடுத்திருக்கேன்னா இந்த போதைப் பொருள் கடத்தி அதுலேருந்து வந்த காசில் தான் இந்த மங்கை திரைப்படத்தை எடுத்திருக்கேங்கிறத ஜாஃபர் சாதிக் வாக்கு மூலமாக கொடுத்துருக்காருங்கிறத இந்த நார்காட்டிக் சென்ட்ரல் பியூரோ அஃபீஷியல் ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க, அந்த வீடியோவை பார்த்துருவாங்க. He has invested a lot of money in film production and he confessed that latest movie Mangai is fully funded through drug money. நினச்சி பாருங்க, உதயநிதி அவர்களுடைய அந்த குடும்பத்துக்கிட்ட இல்லாத காசா, ஊர் உலகத்தில் யார் படம் பண்ணாலும் சரி என்னுடைய அனுமதியை இல்லாமல், என்னோட அனுமதி இல்லாமல் நீங்கள் படம் பண்ணிடுவீங்களா, உங்களால் ப்ரொடியூஸ் பண்ணிட முடியுமா, டேரக்ட் பண்ணிட முடியுமா, இல்லைன்னா அதை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணிட முடியுமா, தியேட்டரை ரிலீஸ் பண்ணணும்னா ஒன்று அது ரெட் ஜெயின் தான் பண்ணணும், இல்லை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ரெட் ஜெயின்ட் வாங்கிடும், இப்படி தான் அந்த நிறுவனம் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப உதயநிதி அவர்கள்ட்ட இல்லாத காசா, எதற்காக ஜாஃபர் சாதிக் என்ற ஒரு நபர் அவருடைய ப்ரொடக்ஷன் காசில் வச்சு கிருத்திகா உதயநிதி அவர்கள் ஒரு படத்தை இயக்கணும், தலைமை குடும்பத்துக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறாங்க. ஆனால் மக்களுக்கு பல கேள்விகள் இருக்குது, உங்கள்கிட்ட இல்லாத காசு எப்படி ஜாஃபர் சாதிக்கிட்ட போகும், அப்படி ஜாஃபர் சாதிக்கினுடைய காசுனால தான் உங்களுக்கு அந்த படம் தேவையா, அந்த படம் எடுக்கிறது வந்து அவருடைய காசை வச்சு தான் நீங்கள் எடுக்கணுமா அப்படிங்கிறத மக்கள் கேட்டாலுமே அதற்கு எந்த விதத்துலையும் பதில் கிடையாது. திமுக காரங்கன்னு நம்ம சொல்கிறாங்க, இப்போது சமீபத்தில் நிறைய பேர் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்காங்க, அதில் ஒரு முக்கியமான நபர் யாருன்னா நம்மளுடைய ஆர்எஸ் பாரதி அவர்கள். ஆர்எஸ் பாரதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, குஜராத்தில் தானே பிடிச்சாங்க, பல பேர் பிடிச்சிக்கிட்டே இருக்காங்கல்ல, அங்கே போய் பேசுங்க, மோடி குஜராத்தை பார்க்கட்டும், அண்ணாமலை குஜராத்தை பார்க்கட்டும்னா என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கார். தமிழ்நாட்டை பற்றி பேசுங்க யாருன்னா குஜராத்துக்கு போயிட்டுறாங்க. ஒன்று குஜராத்தில் என்ன நடந்துச்சுன்னா, இந்த ஆழ்கடலில் ஒரு கப்பல் இருந்திருக்கிறது, அந்த கப்பலில் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கு. அங்கே கைது செய்யப்பட்ட நான்கு நபர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் நடுக்கடலில் இருக்கிறது, தமிழ்நாட்டிலேருந்து ஒரு போட் வரும், அந்த போட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ட்ரக் மாஃபியானுடைய ஹப்பாக, கேபிட்டலாக, ஒரு சொர்க்க பூமியாக மாறிட்டு இருக்கு. ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்து நாட்டிலேயே சாராயம் விற்று அரசாங்கம் நடத்தக்கூடிய ஒரே அரசாங்கம் நம்முடைய தமிழக அரசாங்கம் மட்டும்தான். சாராயத்துக்கு அடுத்த ஸ்டெப்பு தான், ஒரு கட்டத்தில் நிறைய பேர் இந்த பேட்டிலாம் கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு கட்டத்தில் இந்த சாராயம் போர் அடித்து போய் போதையே ஏறலை அப்படிங்கிறவங்க அடுத்த கட்டமாக போதைப் பொருளை நோக்கி நகர்வார்கள். அப்போது ஒட்டுமொத்தமான இந்த பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துருக்காங்க, ஈஸியாக ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்து கடந்த ரெண்டு ஆண்டுகளாக, இன்னும் சொல்லப்போனால் திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக இந்த போதைப் பொருள் அப்படிங்கிறது தமிழகத்தில் மூளை மொழிக்கெல்லாம் போய் சேர்ந்துருக்கு. சாதாரண கிராமத்தில், சாதாரண ஒரு சென்னை போன்ற சிட்டிஸில் மட்டும் கிடையாதுங்க, பல இடத்துல அந்த பிஎன்சி சென்டர் சொல்லுவாங்களே, அப்படி பிஎன்சி சென்டர்ஸில் போய் போதைப் பொருள் சேர்ந்துருக்குன்னா அதற்கு இந்த ஜாஃபர் சாதிக் போன்ற இந்த மாஸ்டர் மைண்ட்ஸ், அவர்களுக்கு பின்னாடி இயங்கக்கூடிய அந்த நெக்ஸஸ், அந்த நெட்ஒர்க் அதான காரணம். அதற்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிறத டீட்டெயிலாக விசாரிக்கணும். பல திரை பிரபலங்களுக்கு, கோலிவுடை சேர்ந்தவர்களுக்கே தொடர்பு இருக்கிறதாக ஜாஃபர் சாதிக் வாக்குமூலம் கொடுத்ததாக நார்காட்டிக் சென்ட்ரல் பியூரோ அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. அப்போது எவ்வளோ பெருசுன்னு நினச்சி பாருங்கள், இந்த ஒரு நெட்ஒர்க் அப்படிங்கிறது எவ்வளோ பெருசு, தமிழ்நாட்டில் இவ்வளோ ஃப்ரீயாக நடமாட முடியும்னா, அவர் ஒரு குற்றவாளிங்க,
அவர் குற்றவாளி என்று 2013-14 காலகட்டத்திலே காவல்துறையால் தேடப்பட்ட ஒரு நபராக இருந்த ஒரு ஜாஃபர் சாதிக்கு அவர் யாருன்னே தெரியாம குற்றவாளி என்று தெரியாமலேயே இவங்க என்ன பண்ணிக்க திமுக அயலகாணியில பொறுப்பு கொடுத்து வச்சிருக்காங்க. அது எப்படி யாருன்னு தெரியாம சரி கட்சியில சேர்றாங்க, ஓகே யார் வேணா கட்சியில வந்து சேரலாம், ஆன்லைன்லயும் மெம்பர்ஷிப் இருக்கு, மெம்பர்ஷிப் அப்ளை பண்ணா மெம்பர்ஷிப் எடுத்துடலாம், ஆனா கட்சியில பொறுப்புல சர்வதேச போதை மாஃபியானுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் மாஸ்டர்மைண்டாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அயலகாணி பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அதுதான் முக்கியமான நோட்டபிள் பாயிண்ட். அயலகாணி பொறுப்பு அப்படிங்கிறது வெளிநாடுகள் சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போ வெளிநாடுகளுக்கு தான் இவர் கடத்துறாருன்னு தெரிஞ்சா பொறுப்பு கொடுத்துருக்காங்களா? 45 முறைக்கும் மேற்பட்ட தடவை டெல்லி ஏர்போர்ட்லேருந்து நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, இன்னும் பல நாடுகளுக்கு இவங்க ஏற்றுமதி செஞ்சதாக வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அப்போது அயலகாணி பொறுப்பு அப்படிங்கிறது கண் துடைப்பா இல்லைனா உண்மையிலே இவங்க தெரிஞ்சா செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத அவங்க தான் பதில் சொல்லணும். எஸ்கே பெற முடியாதுங்க. ஏன்னா தம்பி ஜாஃபர் சாதிக் எங்க என்ன பண்ணுறாரு, திமுக இணைகிறாரு. அவருடைய தம்பி சலீம் அப்படிங்கிறாரு விசிகால இணைகிறாரு. விசிகா தலைவர் தொல் திருமாவளவர்கள் இதுவரைக்கும் அந்த சலீமை பற்றி ஒரு வார்த்தை பேசியிருக்காரா? கட்சியை விட்டு எப்போ நீக்கிறாங்க, கட்சியை விட்டு நீக்கிறாங்களா கூட தெரில. அந்த அளவுக்கு தான் இவருடைய கவனம் அப்படிங்கிறது தமிழகத்து மேலேயும் தமிழக இந்த வருங்கால சந்ததியின் மேலே இருக்குங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. இவங்க கடத்துறது சாதாரண போதைப் பொருள் கிடையாது, மெத்தாஃபிட்டமின் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ரா மெட்டீரியலை கடத்துறாங்க. இன்னும் இந்த ரா மெட்டீரியல் பேர் நிறையா பேர் சொல்கிறாங்க, இந்த சயின்டிஃபிக் டேட்டா அனாலிசிஸ் பண்ணிடலாம். அந்த டேட்டாவின்படி அது சும்மா ரா மெட்டீரியல் மட்டும்தான், அது மூலமாக நிறையா போதைப் பொருள் தயாரிக்கலாம். ரா மெட்டீரியல் மூலமாக நிறையா போதைப் பொருள் தயார், சினிமாலாம் பார்த்துருப்பீங்க, அவன் கடத்துறது வெறும் ரா மெட்டீரியல் மட்டும்தான், அந்த ரா மெட்டீரியல் மூலமாக 50 கிலோ மதிப்பிலான போதைப் பொருள் செய்யலாம்னு பார்த்துருப்போம் இல்லையா? அதே ரியல் லைஃப்பில் நடந்திருக்கு. என்ன திரையில் நடக்கிறது தரையில் நடக்குது அப்படிலாம் கேட்பாங்க இல்லையா, நிறைய டெம்ப்ளேட்ஸ் மூவி டெம்ப்ளேட்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி திரையில் நடக்கிறது அனைத்தும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தரையில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மீடியா அப்படியே மூடி மறைச்சிருச்சு. எந்த விவாதம் நடத்துவாங்களே, ஈவினிங் விவாதம், 2024 மோடியா ராகுலா, எந்த கூட்டணி முன்னணியில் உள்ளது, அதிமுக கூட்டணியில் தேமுதிக பலமா பலவீனமா, பாஜக கூட்டணியில் யார் யார், இதை மட்டும் விவாதம் பண்ணி தமிழ்நாட்டில் பேசப்பட வேண்டிய எத்தனையோ விஷயங்களை அப்படியே மூடி மறைச்சிருது. ஏனென்றால் இதை பேசினோம் என்றால் திமுக அரசாங்கத்திற்கு நெருக்கடி, அவர்களுக்கு அவப்பேறு, அவர்களுக்கு கெட்ட பேர் ஏற்பட்டுவிடும், நம்ம பேச மாட்டோம் அப்படின்ட்டு. இதுவே நினச்சி பாருங்க, குஜராத்லேயோ உத்தரப்பிரதேஷ்லேயோ இது போல் ஒரு மாஸ்டர் மைண்ட் செயல்பட்டு அவங்க அப்ஸ்காண்ட் ஆயிருந்தா என்னென்ன பேசுவாங்க? தவறவிட்ட குஜராத் காவல்துறை, தவறவிட்ட உத்தரப்பிரதேஷ் காவல்துறை, பாசிச பாஜக அரசு, போதைப் பொருள் கும்பலுக்கு துணை போகும் பாஜக அரசு, என்னெல்லாம் நீட்டி முழக்கியிருப்பாங்க. ஆனால் இது வந்து திமுகவில் நடந்திருக்கு, திமுக ஆட்சியில் நடந்திருக்கு, திமுக பொறுப்பாளர் இது போன்ற செயல்கள் ஈடுபட்டிருக்காரு. அதே பொறுப்பாளர் எந்த அளவுக்கு போயிருக்காருன்னா முதலமைச்சரை சந்தித்து நிவாரண நிதி கொடுத்ததாக, அதாவது இவங்க வந்து வெளிநாடுகளுக்கு வித்திருப்பாங்களே போதைப் பொருள்லாம், அதில் வரக்கூடிய காசை வச்சு உதயநிதி அவர்களை தாண்டி முதல்வர்கிட்டயே போய் இவர் என்ன பண்ணியிருக்காரு, நிவாரண நிதி கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு உளவுத்துறை உறங்கி கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை நான் கேட்கல, மக்கள் கேட்கறாங்க. ட்விட்டரில் எடுத்து பாருங்க, உளவுத்துறை உறங்குகிறதா? மெத் மங்கை அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. மெத் அப்படிங்கிறது இந்த ட்ரக், மெத்தாஃபிட்டமின் ட்ரக் இருக்கு இல்லையா, அதில் அந்த காசில் அது மூலமாக சம்பாதித்த காசை வைத்து மங்கை என்ற படத்தை தயாரிக்கக்கூடிய ஜாஃபர் சாதி, அதான் சிம்பாலிக்காக மெத் மங்கை அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இதுதான் தமிழகத்து நிலைமை. இப்போது கட்சி பாகுபாடுகளை தாண்டி ஜாஃபர் சாதிக் பிடிபட்டு விட்டார். இதற்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்களோ முட்டிக்கு முட்டி தட்டி இன்னும் போதைப் பொருள் கடத்தவர்கள்லாம் குண்ட சட்டத்தில் உள்ள போடணும். குண்ட சட்டம் அதான் சொல்கிறது, யாரெல்லாம் போதைப் பொருள் கடத்துகிறார்களோ அவர்களை குண்ட சட்டத்தில் கைது செய்யலாம் தான் சொல்கிறாங்க. அப்போது யாரெல்லாம் இந்த நெட்ஒர்க்கில் இருக்காங்களோ, யாரெல்லாம் இந்த நெக்ஸஸில் இருக்காங்களோ, இந்த நெக்ஸஸ் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கோ அனைவரையும் கைது செய்து குண்ட சட்டத்தில் உள்ள தள்ளணுங்க. ஏன்னா ஒரு அடுத்த தலைமுறையே, அடுத்த ஜென்ரேஷனையே இது மிகப்பெரிய ஆபத்தை தள்ளிக்கிட்டு இருக்கு. ஜாஃபர் சாதிக் என்பவர் ஒரு தனிநபர் தான், இதற்கு பின்னாடி மிகப்பெரிய நெட்வொர்க் இருக்கு. அனைவரையும் கண்டறிந்து அனைவருக்குமான தண்டனையை பெற்றுத்தர வேண்டியது இந்த ஒட்டுமொத்த கவர்மெண்ட் மெஷினரியினுடைய பொறுப்பு. ஒரு துறை மட்டும் கிடையாது, வெறும் நார்காலிக் சென்ட்ரல் பியூரோ மட்டும்தான், வெறும் அந்த காவல்துறை மட்டும்தான் அப்படி கிடையாது, இந்த ஒட்டுமொத்த கவர்மெண்ட் மெஷினரியினுடைய அந்த கடமை. அப்பொழுதுதான் இந்த தமிழகம் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவும் இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாமல் இந்த போதைப் பொருளுடைய தாக்கத்திலேருந்து, அதனுடைய டேமேஜ்லேருந்து வருங்காலத்தில் நினச்சி பாருங்கள், எதிர்காலத்தில் நினச்சி பாருங்கள், ஒரு போதைப் பொருள் பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமாக நிறைந்திருக்கும் போதைப் பொருள், அப்படி ஒரு சமுதாயத்தை நினச்சி பாருங்கள், நினைக்கும் போதே பதறது இல்லையா? அப்படி பதற வைக்கக்கூடிய ஒரு சினாரியோ நடக்கக்கூடாதுன்னா இன்றைக்கு நம்ம இரும்பு கரம் கொண்டு இந்த போதை மாஃபியாவை அடக்க வேண்டும். ஜாஃபர் சாதிக் வெறும் புள்ளியாக சொல்லி மட்டும்தான், இன்னும் லாட் மோர் டு கம் அப்படிங்கிறத சொல்லி விடைபெறுகிறேன்.
வணக்கம், வந்தே மாத்திரம்.